மாலை போட்டு மரியாதை பண்ண போன ஒரு பெரிய மனுஷனை சுற்றி நின்று கோலம் போட்டு கும்மி அடிச்சிருக்காங்க. முதுகில் தோல் சுருக்கமாக இருக்குன்னு ஏதோ ஒரு மூதையை விசோலிச்சுன்னு சூடான அயன் பாக்ஸ் எடுத்து முதுகில் தேய்ச்சா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருந்திருக்கு ஐயாவுக்கும். ஐயாவை தவிர வேறு யாரையும் அந்த இடத்துல என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஊரே ஒன்று கூடி கழுவி காதில் ஊற்றினாலும், அவங்க கழுவி காதில் ஊற்றுறதுனால நெஞ்சில் நிலநடுக்கமே வந்தாலும், உள்ளுக்குள்ளே அழுகையும் ஆத்திரமும் அடமலையாக அடித்து ஊற்றினாலும், இதை எதையுமே வெளியில் காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே திட்டினவங்களுக்கு திரும்பி போகும்போது டாட்டா காட்டிட்டு போகிற அந்த வேதனை இருக்கே, அதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது சார். இந்த ஒரு சிச்சுவேஷனில் சிவாஜியால் கூட அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ண முடியாது. இருந்தாலும் ஐயாவுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். ஐயா சாதிச்சிட்டாருப்பா. எப்படி தெரியுமா? வாங்க சொல்றேன். உங்கள் கடையை எங்கும் கொண்டு செல்லுங்கள். வந்தாச்சி ஒன் மேன் ஷாப். தொடர்புக்கு 8248 5 0 7 4 8 5. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தடி கூப்பி. அசிங்கப்படுறதெல்லாம் பார்த்தா அரசியல் பண்ண முடியுமாப்பா? ஐயா எடப்பாடியார் ஓட்டுக்காக எந்த எல்லைக்கும் போவார் அப்படின்னு நிரூபிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஐயா என்னைக்கு குரு பூஜைக்கு போகிறதா முடிவெடுத்தாரோ அன்னைக்கே அந்த பஜன்லால் சேட்டு மாதிரி குறுக்க வந்து விழுந்துட்டாங்க. தம்பி போயிடு வேண்டாம், போ சிக்கிடு வாங்க போனியன்னா உங்கள் அருமை வறுமையெல்லாம் குருணை கஞ்சியாக வச்சு குடிச்சு போடுவாங்க. தம்பி இந்த விஷப்பரிச்சை நமக்கு வேண்டாம், கவசம் வேணாம் உங்ககிட்ட இருக்கலாம், போகிறப்ப நீங்கள் கவசத்தை மட்டும் கொடுத்துட்டு வர மாட்டியே, உங்கள் கௌரவத்தையும் அங்கேயே தொலைச்சிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மரியாதை கிடைக்காது, ஏறுக்கு மாறாக ஏதாச்சும் கிடச்சிட போகுது, அதனால் தயவு செய்து போகாதீங்க அப்படின்னு எவ்வளவோ சொன்னாங்க. ஆனால் ஐயா இது ஐயாவுக்கா இது எல்லாம் அத்துப்படி தானே, இதெல்லாம் அவருக்கு தெரியாதா என்ன? அவருக்கு இது எல்லாம் தெல்ல தெளிவாக ஏற்கனவே தெரிஞ்சிருக்கேன், யாரும் இதையெல்லாம் சொல்லலாம் வேண்டாம், அங்கே வந்து நமக்கு எப்படியெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்றது ஐயாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பொதுக்குழலில் பண்ணதுக்கு பசுமல்ல போனால் பதிலுக்கு கண்டிப்பாக பலமாக செய்வாங்க அப்படின்னு வந்து ஐயாவுக்கு ஆல்ரெடி செய்தியெல்லாம் போயிருக்கு. ஆனால் இதையெல்லாம் ஐயா எங்கேயுமே கண்டுக்கலை. ஐயா வந்து இந்த தடவை அங்கே போகிறது அப்படின்ற ஒரு உறுதியோடு உட்காந்துருந்தாப்புல, பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றது தான் பிரச்சனையாகவே இருந்துச்சு. ஏன்னா ஐயா இங்கேருந்து போகிறப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி போஸ்டர்லாம் அடிக்காதியப்பா, ஏன்னா நீங்கள் ஒட்டிட்டு வந்து காகிதத்துக்குள்ளேயே கழட்டிக்கிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க எல்லோரும். நம்மளை பாதுகாப்பாக கொண்டு போய் பாதுகாப்பாக மறுபடியும் கொண்டாந்து விட்டுருங்க, அது போதும். காலையில் ஐயா ஸ்டாலின் போயிட்டார். ஐயா ஸ்டாலினுக்கு அப்புறம் ஐயா ஓபிஎஸ் போனார். ஐயா ஓபிஎஸ் போனதுக்கப்புறம் ஐயா எடப்பாடியார் போனார். எடப்பாடியார் போகிறப்பே நல்லா தெரிஞ்சுங்க, அங்கே வந்து ஒட்டு மொத்தமாக வந்து அவர் வரக்கூடாதுன்னு எல்லாரும் எதிர்க்கலை. ஒரு சைடு அவருக்கு ஆதரவும் இருந்தது, ஒரு சைடு ஐயாவுக்கு எதிர்ப்பும் இருந்தது. எந்த அளவுக்கு ஆதரவு இருந்ததோ அதே அளவுக்கு ஏன் அதையும் மீறியும் கூட எதிர்ப்புகள் இருந்தது. பட் இருந்தாலும் ஐயா போகிறப்ப ஐயாவுக்கு பக்க பலமாக அண்ணன் ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜண்ண, ஏகப்பட்ட பேர் போயிருக்காங்க ஐயாவோட சேர்ந்தாப்புல. இதனால் வரைக்கும் வந்து ஐயா வரல, ஆனால் இன்றைக்கி ஐயா வந்திருக்காரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா போயிட்டு மாலையை போட்டு திரும்ப வந்து பேட்டியை வேற கொடுத்தார். எப்படி கொடுத்தார்னா, ஐயாவுக்கு எங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்குது, ஐயாவை பார்த்தது எங்களுடைய பாக்கியம், தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள்ன்ற மாதிரி ஐயாவுக்கும் எங்களுக்கும் ஏகப்பட்ட தொடர்புகள் உண்டு, அதனால் வந்து நான் ஐயாவை தரிசிக்கிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கேன், மற்றபடி இதை வச்சு நான் வேறு எதுவும் செய்கிறதுக்காகலாம் ஒன்றும் வரல, ஐயாவுக்கும் எனக்கு இருக்கிற அந்த ஒரு கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஐயா பேட்டியை கொடுத்தாருன்னு வைங்கள. அதுக்கப்புறம் பேட்டியை கொடுத்ததுக்கப்புறம் வெளியில் வந்துட்டேன். இப்போ இவங்க முதல்ல அந்த பேட்டியை கொடுத்தது இங்கே வந்தது என்ன, எதுக்காக வந்தார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒன்றும் பயந்தெல்லாம் கிடையாது, நாங்கள் ஒன்றும் இவங்களையெல்லாம் வந்து இழக்கலை, இனிமேல் பாருங்கள் எங்களோட ஆட்டத்தை, வெறும் அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் நான் அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஏரியாவுக்குள்ளே எங்களால் வர முடியாது அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஆல் ஏரியா ஐயா கில்லி, ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிட அப்படின்னு காட்டுறதுக்காக தான் ஐயா வந்திருக்காரு.
ஏன்னா இந்த தடவை உள்ளே வந்துட்டார் அப்படின்னா இனிமேல் வந்து அவர் உள்ளே வர்றதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. இதை வந்து ஒரு அந்த டோல்கேட்டில் அந்த பாஸை கொடுத்து உள்ளே போவாங்க பார்த்தீங்களா, பிரச்சனை இல்லாமல் அந்த மாதிரி ஒரு பாஸாக தான் ஐயா அதை பார்த்துருக்காரு. ஆனால் ஐயா இதில் பாஸ் பண்ணிட்டாரு. எல்லோரும் நினச்சாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும் கண்டிப்பான்ட்டு, பட் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சுமூகமாக வந்துட்டு சுமூகமாக போயிட்டார். ஆனால் ஐயா திரும்பி போகிறப்போ அங்கே சில சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ அந்த காரில் வந்து கல்லை விட்டு எரிஞ்சாங்க, அங்கே ஒரு இடத்துல திரும்பி ரிட்டர்ன் வர இடத்துல ஐயாவோட காரை மறித்து கல்லை விட்டு எரிஞ்சாங்க அப்படின்னு ஒரு தகவல், அது ஒரு தகவல். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஐயாவை சுற்றி ஒரு பெரிய படையே இருந்திருக்கு, அதாவது கட்சிக்காரங்க தனியாக இருந்தாலும் பவுன்சர்ஸு பல நூறு பேர்கிட்ட இருந்திருக்காங்க. ஏன்னா ஐயாவுக்கு அவ்வளோ தூரம் பாதுகாப்பு அவங்களுக்குள்ளே தேவைப்பட்டிருக்கு. அதனால் அங்கே வந்து ஐயாவை சுற்றி நின்று பத்திரமா, அதாவது என்ன சொல்ல, ஐயாவை தாண்டி வரணும்னா இந்த ட்ரிபிள் ஆர் படம் பார்த்துருக்கீங்கல்ல, அதில் ஒரு கூட்டம் இருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை. ஐயா வந்து அது வந்து ஒரு மினி மாநாடுன்னு வேணால் சொல்லிக்கலாம். அங்கே மதுரையில் போட்ட மாநாட்டில் பத்தில் ஒரு பங்காவது இங்கே வந்திருக்கும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ஐயா ரொம்ப சேஃப்டியாக போயிட்டு, சேஃப்டி அவரோட சேஃப்டிக்காக மட்டும் இல்லை, அவர் போனதுனால இது ஏதாச்சும் ஒன்று ஆகிடக்கூடாது, வேறு எதுவும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, நாம் எதுக்கு போனோமோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டணும், ஐயா தேவருக்கு போய் மாலையை போட்டு மரியாதை பண்ணிவிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடணும், இத்தனை நாள் வராததுக்கு சாரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கேட்குறதுனால இங்கே வந்து எல்லாமே வந்து உடனே கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அதுவும் நமக்கு தெரியல, அது அவங்க போக போக தான் தெரியும். ஏன்னா ஒட்டு மொத்தமாக வந்து இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அது வேறு. ஆனால் அங்களுக்குள்ளேயே சில பிரிவுகள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு சில பேர் ஐயாவை ஏற்றுக்கிறாங்க, ஒரு சில பேர் ஐயாவை ஒதுக்கி வைக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் ஐயா அவர் நினச்சது சக்ஸஸ் சொன்னாங்க. இங்கேருந்து நீங்கள் போகிறப்ப திரும்பி வர்றப்ப கண்டிப்பாக அசிங்கப்படுவீங்க. ஐயா இங்கே மாலை போடுறப்போ ஐயாவுக்கு ஆதரவு எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதெல்லாம் எதிர்ப்பு இருந்துச்சு சொன்னேன் பார்த்தீங்களா, எடப்பாடி ஒளிக இபிஎஸ் ஒளிகன்னு சொல்லிட்டு ஐயா அங்கேருந்து போகிற வரைக்கும் கத்தியிருக்காங்க. அது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தானே. ஐயா இதை வந்து ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் ஆனால் இது ரொம்ப பரவாயில்ல, நான் நினச்சதை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃபோர்ஸு அப்படின்னு ஐயா நினச்சிருந்துருப்பார் போல். பரவாயில்ல, ஏதோ ஒன்று ஐயா அவரோட பிளானை பக்காவாக சக்ஸஸ் பண்ணிட்டேன். இனிமேல் என்ன பண்ணுவோம் அப்படி, ஏற்கனவே அண்ணன் ஆர்பி உதயகுமார் அண்ணன் சைடு, திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணன் சைடு, இது ரெண்டும் எதுக்காக அண்ணன் கொடுத்தாருன்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இது என்ன கொடுத்தாலும் இனிமேல் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு தான். ஏன்னா இதனால் வரைக்கும் ஐயா வந்து அங்கே உள்ளே வரல, அந்த ஏரியாவை இதுவரையும் வந்து டச் பண்ண முடியாத அளவுக்கே இருந்துச்சு, பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் இருந்தாலும் எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு இப்போ கையை வச்சுட்டார். அது கையை வச்சாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. என்னைய சேர்த்துக்கங்க, இனிமேல் நாம் எல்லோரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவோட நினப்பு. வரப்போகிற எலெக்ஷனில் இனிமேல் தைரியமாக இறங்கி உள்ளே நின்று விளையாடலாம், இது நமக்கு ஒரு ஆரம்ப புள்ளி தான். ஒரு வேளை ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா ஐயா நினச்சது இன்னொரு குரூப் வந்து பயங்கர சந்தோஷமாக இருந்தது, குஷியாக இருந்திருக்கான். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. ஓரளவுக்கு வந்து ஐயா அவன் நினச்ச இதில் வந்து சக்ஸஸ் ஆகி தான் வெளில வந்திருக்காரு. அங்கங்கே சின்ன சின்ன சலசலப்பு இது கூட இல்லைன்னா அப்புறம் இத்தனை நாள் ஐயா பண்ணதுக்கு என்ன தான் பிரயோஜனம், அப்புறம் அவர் பண்ணதுக்கு ஒரு வேல்யூ வேணுமா இல்லையா. இதையும் ஐயா எடுத்துக்குவார், எப்பயுமே ஐயா பாசிட்டிவாக எடுத்துக்குவார். இதுக்கடையில் ஐயா எடப்பாடியார் எவ்வளவோ சொல்லி கேட்காமல் சில பேர் வந்து சில போஸ்டர் அடிச்சு விட்டாங்க. அந்த போஸ்டில் என்ன போட்டுருச்சுன்னா, வருங்கால பாரத பிரதமர் ஐயா எடப்பாடி பழனிசாமி வருக வருக. தூக்கி அடிச்சுட்டா ஐயா போகிறப்பே நினச்சிருப்பார், திரும்ப என்னை வீட்டுக்கு போக சொல்கிறாங்களா இல்லை மேலே அவங்க கூப்பிட்டு விடுவாங்க, அவங்கள்ட்ட ஏதாவது நான் போய் காலில் விழுந்து கெஞ்சணுமா, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் போஸ்டர் இருக்குது. அதே மாதிரி ஐயா எடப்பாடியார் உள்ளே வராதிங்க, இது உங்களுக்கு தேவையில்லாதது, ஏன்னா ஒட்டு மொத்தமாக எங்கள் எல்லாரையும் ஒதுக்கிட்டு இப்போ ஓட்டுக்காக மட்டும் நீங்கள் உள்ளே வந்து இந்த வேலையை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சில போஸ்டர்கள். ஐயா வழிநடுக்க ஐயாவுக்கு வரவேற்பு இருந்தது, இந்த பக்கம் ஐயாவுக்கு எதிர்ப்பு ஏகப்பட்டது இருந்தது. பட் இது எல்லாத்தையும் எடுத்து எரிஞ்சிட்டு உண்மையிலேயே இதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஏன்னா இப்போது ஐயா வந்து மொதல் ஸ்டெப்பு எடுத்து உள்ளே போயிருக்காப்புல, இதுக்கப்புறமும் வந்து இங்கே வலுக்கி விழுந்திருந்தாலும் அதுக்கப்புறம் எந்திரிச்சிருக்கவே முடியாது. இனிமேல் போகிற இடங்கள் அங்கங்கே லைட்டாக அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம்
எல்லாரையும் வந்து ஓரளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாப்புல ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாருன்னு வைங்களேன், இன்னமும் அங்கங்கே லைட்டாக பற்றிக்கிட்டு எரியும். அப்படி பற்றிக்கிட்டு எரியதை கொஞ்சம் அணைச்சாப்புல கொண்டு போயிட்டாருன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ஐயா நினச்சதை சாதிச்சிருவார். ஏன்னா இதை எல்லாருமே வெளியில் அப்படி தான் பார்க்குறாங்க. ஏன்னா இவர் உள்ளே போக முடியாது அப்படின்னு நினச்சாங்க. இவர் வந்து அங்கே வந்து மாலை போகிற இடத்துல கண்டிப்பாக வேறு எதையாச்சும் ஒன்று உருட்டிடுவாங்க, எப்படி ஏதாச்சும் ஒன்று வந்துடும் இடையில வெடிச்சிரும்னு நினச்சாங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, சேஃபாக போயிட்டு அவரும் சேஃபாக வந்து அங்கே இருந்து, ஏன்னா எதுக்காக வந்து இவர் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இடையில ஏதாச்சும் ஒரு கலவரங்கள் ஆகலாம், வேறு ஏதாவது பிரச்சனை பெருசாக வரலாம். இவர் வர்றதுனால மற்றவங்க யார் வேணாலும் வரலாம், இவர் வரக்கூடாதுன்னு கொண்டு போய் மனுவெல்லாம் கொடுத்தாங்களே, அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் எல்லோரும் உண்மையிலே பயந்துக்கிட்டே இருந்தாங்க. இல்லை ஏன் ஐயா எடப்பாடியாக இருக்கே உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கோம், வந்தது இறங்குன கார் அந்த காருக்குள்ளே இருந்ததுக்கும் இறங்குறதுக்கு இடையில ஒரு கேப் இருக்குல்ல, வப்பமா வேணாமா, சரி வந்துட்டோம் என்ன நடக்குதோ பார்த்துக்கோ அப்படின்னு நினச்சி தான் ஐயாவும் போயிருப்பார். நினச்சது நடத்தி முடிச்சுட்டாப்புல, இனிமேல் நடக்க வேண்டியதை வந்து அவங்க பார்த்துப்பாங்க. ஒரு தடவை நீங்கள் வந்துட்டீங்களா, இனிமேல் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், பேலன்ஸ் எல்லாம் நாங்கள் பக்காவாக பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லி ஐயாவுக்கு தைரியம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களாம். இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்றது அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க சாய்வாங்களா, இல்லை அவங்க வந்து ஐயாவை மறுபடியும் சரிச்சு விடுவாங்களா, ஏற்றுப்பாங்களா, இல்லை தூக்கி எறிவாங்களா அப்படின்றதெல்லாம் எலெக்ஷனில் தெரிஞ்சு போயிடும் பார்ப்போம்.